ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபிடிஎல் டைம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என் உயிரோடு உறைந்தவளே எபிசோட் நம்பர் 67 பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி நைட் டியூட்டி போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டுருக்காரு. அப்போ ஆதி ஃபோனுக்கு கால் வருது. பாரு வேகமாக போய் அதை சைலண்டில் போடுறா. பாரோட மைண்ட் வாய்ஸ், நைட்டெல்லாம் டியூட்டி பார்த்துட்டு இப்போ தான் அசந்து தூங்குறாரு, அது கூட பொறுக்காமல் கால் பண்ணுறாங்க. சா, அவர் என்ன மெஷினா? கால் கட் ஆகி அகெயின் கால் வருது. பாரு யார் இது அப்படின்னு எடுத்து பார்க்குறா. ரஞ்சினி காலிங்னு வருது. வாட்ஸ்அப் கால் வித் ஹர் பிக் இன் கான்டாக்ட்ஸ். அதில் அவள் யூனிஃபார்ம் போடல, சுடிதார் பிக் இருக்குது. பாரு யார் இது, புதுசாக இருக்குது, அழகாக இருக்காளே, ஒரு வேளை நேற்று சொன்னார்ல இவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேர்ள்ஸ் அவங்களாம் இருக்கும். பட் ரஞ்சினின்னு இருக்குது, இந்த நேம் அவர் சொல்லவே இல்லையே. இப்படி யோசிச்சுட்டே இருக்கா, ஆதி எழுந்துட்டார். ஆதி, ஓய் பொண்டாட்டி, எனக்கு கால் வந்துச்சா? பாரு, ஒன்றும் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆதி, இல்லையே, ரஞ்சினி கால் பண்ணியிருப்பாளே. பாரு முழிக்கிறா. ஆதி, என்ன முழிக்கிற, புஜுமா கூட ஃபோனை. பாரு கொடுக்குறா. ஆதி, பாத்தியா, ரஞ்சினி கால் பண்ணியிருக்கா. ஆதி கால்ஸ் ரஞ்சினி. பாரு, யார் ரஞ்சினி, புதுசாக இருக்கு, கோவமாக கேட்குறான். ஆதியோட மைண்ட் வாய்ஸ், என் பொண்டாட்டி காணாலும் பொசசிவ்னஸ் அதிகம்தான் இருக்குது, கொஞ்சம் சீண்டலாம். ஆதி, என் ஃப்ரெண்ட் அவ ரொம்ப நல்ல பொண்ணு, செம்ம க்யூட் அண்ட் ஸ்மார்ட். பாரு, ஃப்ரெண்டா, அதுக்குள்ளே ரஞ்சினி கால் அட்டன் பண்ணிட்டான். ரஞ்சினி, எஸ் சார், சொல்லுங்கள் சார். ஆதி, ரஞ்சினி நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருவை பார்த்துட்டே சொல்கிறார். பாரு, அது என்ன புது பழக்கம், வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறது? மூர்த்தி கூட ஃபைலை கொடுத்துட்டு போயிடுவாரே. வரட்டும், இன்னைக்கு இருக்கு இவருக்கு. ரஞ்சினி, ஷோ சார். பாரு காதில் போக வருது, இழுப்பில் கை வச்சு முறைக்கிறா. பாரு டென்ஷனில் மடித்த புடவையை களைச்சி போட்டு அகைன் மடிக்கிறா. ஏற்கனவே துவைச்ச துணியை வாஷிங்க்கு போடுறா. ஆதி சிரிக்கிறாரு. அவரோட மைண்ட் வாய்ஸ், கோவத்துலேயும் நீ அழகு தாண்டி, பொண்டாட்டி பொசிசிவ்னஸ்ஸாக இருக்கிறது கூட புது ஃபீலிங்காக நல்லா தான் இருக்குது. ஆதி வேணும்னே, ஏய் உனக்கு மூளை இருக்கா, நேற்று தானே துவைச்ச, அகெயின் வாஷிங் போடுற. அவள் தலையில் தட்டிட்டு போகிறாரு. பாரு கடுப்பாக கீழே போகிறான். ஆதிக்கு டிஃபன் ரெடி பண்ணுறா. அப்போ ரஞ்சினி வரா. ஆதியும் ரூம் விட்டு வெளியே வராரு. ரஞ்சினி ஆதியை பார்க்குறா. குட் மார்னிங் சார் அப்படின்னு சல்யூட் பண்ணுறா. ஆதி மேலே வாங்கன்னு கையாட்டுறாரு. பாரு வெளியே வரா. ரஞ்சினி மாடிக்கு படி ஏற போகிறா. பாருவோட மைண்ட் வாய்ஸ், இவன் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறா. பாரு, எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ, மேலே எங்கே போகிறீங்க? ஆதி மேலே நின்று பார்த்துட்ருக்காரு. ரஞ்சினி, ஆதி சார் மேலே. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாரு, மேலெலாம் போகக்கூடாது, நீங்கள் ஹாலில் உட்காருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். ரஞ்சினி, ஓகே மேடம். ஆதி பாரு வர்றதை பார்த்துட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போகிறாரு. பாரு கோவமாக இடுப்பில் கை வச்சுட்டு, டிஃபன் சாப்பிடுவாங்க. ஆதி, ஆமாம், நானும் சொல்லணும்னு நினச்சேன், இன்றைக்கே நீ இவ்வளோ அசிங்கமாக இருக்க, மூஞ்சி பாரு, இஞ்சிட்டு என்ன குரங்க மாதிரி. பாரு கோவமாக பெருமூச்சு விடுறான். ஆமாம் ஆமாம், இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியும், நேற்று நைட் பேசினதெல்லாம் மறந்து போச்சா? ஆதி உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டே, அது ஏதாவது தூக்கத்தில் உளறி இருப்பேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. அந்த பக்கம் திரும்பி சிரிச்சுக்கிறாரு. பாரு, ஓஹோ அந்தளவுக்கு வந்துருச்சா, உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன், இப்போ டிஃபன் சாப்பிடுவாங்க. ஆதி, எனக்கு இப்போ டிஃபன்லாம் வேண்டாம், ரஞ்சினி வந்துட்டாளா, அவள் வந்தால் மேலே வர சொல்லு. பாரு முறைக்கிறா. பாரு, இது என்ன புதுசா, எதுக்கு மேலே வரணும், ஒன்றும் தேவையில்லை, ஹாலில் உட்கார வச்சுருக்கேன், நீங்கள் கீழே வாங்க. ஆதி, ஓ அப்பா, ரஞ்சினி வந்துட்டாளா, நீ இதை சொல்லவே இல்லை. பாரு, அதை சொல்லிட்டேன்ல, வாங்க கீழே, சொல்லிட்டு போகிறா. ஆதி சிரிச்சுட்டே கீழே போகிறாரு. ரஞ்சினி நியூலி ஜாயின்டு, அதனால் சில கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாரு அதுக்குள்ளே 10 தடவை ஹாலுக்கும் கிச்சனுக்கும் போயிட்டு வரா. பாருவோட மைண்ட் வாய்ஸ், ஃப்ரெண்டுன்னு சொன்னார், அப்புறம் கேஸ் டீட்டெயில்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? பாரு, ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு போகிறா, அப்புறம் வாட்டர் டிஃபன் எடுத்துகிட்டு போகிறா, அப்புறம் பிளேட் எடுக்க போகிறா, அப்புறம் காஃபி கிளாஸ் எடுக்க போகிறா. இப்படி ஏதோ ஒரு ரீசன் வச்சுட்டு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு வந்துட்டுருக்கா கங்கம்மா. ஏண்டி இதுக்கு இப்போ குட்டி போட்ட பூனை மாதிரி ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடையாக நடக்கிற? பாரு,
அங்கே பாருங்க கங்கம்மா. கங்கம்மா, யார் இந்த பொண்ணு, அழகாக இருக்காளே பாரு, என்னது அப்படின்னு கோபமாக கேட்குறா. கங்கம்மா, அது உன்னை விட கம்மி தான் பாரு. அது அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னார். ஏன் கங்கம்மா, இப்படி அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? கங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு ஷாம் தான். பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இவனுக்கு இருக்காதே, யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டான் பாரு. அப்போது இவகிட்ட மட்டும் என்ன இவ்வளோ நேரம் பேச்சு வேண்டியிருக்கு? அடக்க நகத்தை கடிக்கிறா கங்கம்மா. மைண்ட் வாய்ஸ், உனக்கு பொறாமையா? சிரிக்கிறாங்க பாரு. இப்போ என்ன ரீசன் வச்சு அங்கே போகலாம்? பேப்பர் படிக்கலாம். ஹாலுக்கு போகிறா. ஆதி 3-seater சோஃபாவில், ரஞ்சனி சிங்கிள் சோஃபாலேயும் உட்காந்துருக்காங்க. பாரு ஹாலுக்கு போய் பேப்பர் எடுத்து படிச்சுட்டே சோஃபாவில் உட்கார போகிற மாதிரி போய் ஆதி மடியில் உட்காரா. அப்புறம் சாரி சாரின்னு எழுந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ரஞ்சினி பேச பேச பாரு பேப்பரில் அவள் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு அவளை கேலி பண்ணுற மாதிரி குக்கணிக்கிறான். ஆதி இதை நோட் பண்ணி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. அப்புறம் வேணும்னே ஆதி, பார்வதி இங்கே என்ன பண்ணுற, உள்ளே போய் படி. பாருக்கு கோபம் வருது, முறைக்கிறா. இல்லை பேப்பர் படிக்கிறேன். ஆதி கேட்குறாரு, என்ன புதுசாக பேப்பர்லாம் படிக்கிற? அதான் உள்ளே போய் படின்னு சொன்னேன். பாரு கடுப்பாக எழுந்து போகிறா. ஆதி சிரிச்சுட்டே அவள் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அவள் ஷோல்டர்ஸில் கை போட்டு ஆதி சொல்கிறாரு, ரஞ்சினி ஷீஸ் மை வைஃப் பார்வதி, இவங்க ரஞ்சினி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற இன்ஸ்பெக்டர். ரஞ்சினி ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. பாரு ஸ்மைல்ஸ். ஆதி அப்படியே அவள் தோல் மேலே கை போட்டுக்கிட்டே ரஞ்சினி கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்புறம் ரஞ்சினி கிளம்பி போகிறா. ஆதி பார்வை இன்னும் கிட்ட இழுக்கிறாரு. அவளை குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஆதி, ஏண்டி என் மேலே சந்தேகமா உனக்கு? பாரு, சாச்சா சந்தேகம்லாம் இல்லைங்க. ஆதி அவன் நோஸை தொட்டு தெரியும் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மூக்கோட மூக்கை உரசுறாரு. நிஜமாகவே நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க பொண்டாட்டி, எப்பயும் உன்னை மட்டும்தான் நான் ரசிப்பேன். பாரு ஸ்மைல்ஸ். ஆதி அவ கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.